ஸ்ரீமான் வெங்கடநாபாரிய கவிதாசிகேசரி வேதாந்தாச்சாரிய வைத்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி அஸ்மத் குரு பரம்பராயி நம. இது பர்யந்தம் சிருஷ்டி பிரக்கிரியை, சிருஷ்டி பிரக்கிரியை எந்த கிரமத்துல இருக்கும், ஒரு கிரமத்தை சாதிச்சு முடிச்சுட்டார். அதுலயும் ஸ்ருதிகளுக்குள்ள பரஸ்பர விரோதம் இருந்தாலோ, ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்குள்ள பரஸ்பர விரோதம் இருந்தாலோ, வாதிகளுக்குள்ள விரோதம் இருந்தாலோ, எந்த பட்சத்தை ஆசிரியக்கணும், எந்த கிரமத்துல சிருஷ்டி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லி, அதன் பிறகு அனைத்து சிருஷ்டிகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது எம்பெருமானே, அவனை தவிர்த்து யாருமே காரணம் கிடையாது. இத சொல்லும் பொழுது பிரயோஜக கர்த்திருத்தம், பிரயோஜ்ய கர்த்திருத்தம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது எம்பெருமான் சில பேரை கொண்டு சிருஷ்டிப்பான். அப்படி பண்ற சமயத்துல அம்பு ஸ்தானம், ஒரு உபகரண ஸ்தானத்துல அவள்லாம் இருக்கா. உபகரண ஸ்தானத்துல இருக்கிறதுனால முக்கிய காரணத்தும் அவளுக்கு கிடையாது. இதெல்லாம் வேதாந்தத்துல நல்லா விசாரம் பண்ணியிருக்கா. அததான் வச்சுட்டு சுவாமி என்ன பண்ணார், நேர்த்தி எல்லாருக்கும் அந்தராத்மாவா எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறதுனால அவனே தஸ்மாத் ஈசானி நிக்னா ஈசான நிக்னாக பிரகிருதி விக்கிருதையாக சுஸ்வ காரியேஷோ அப்படின்னா சாதிக்க முடிச்சுட்டார். அதனால எல்லாத்துக்கும் எம்பெருமான் அதீனம் தான் நடக்கும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லி முடிச்சாச்சு. இது பொதுவாக சமஷ்டி சிருஷ்டி விஷயமான விசாரம் அப்படின்னு எடுத்தோம். இப்போ வெஷ்டி சிருஷ்டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டு இருக்கும் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுக்கொண்டுதான் இதெல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னாக்க, விஷ்ணுபுராணம் முதலானவைகள்லாம் சுருட்டு போயிடுச்சு. சுத்த தங்கத்தை வச்சுட்டு ஆபரணங்கள் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தாமரம் இது பித்தளை கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து இது பண்றாக்க ஆபரணங்கள்லாம் சரியா அமையும். அந்த மாதிரி சுத்தமான சமஷ்டி திருஷ்டியில திருஷ்டிக்கப்பட்ட பூதங்களை கொண்டு எந்த காரியமும் பண்ண முடியாது. அதனால பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணினாக்க எல்லா காரியங்களும் சுலபமா ஆகும். அது புராணங்கள் சொல்றது, அது புராணங்கள் உபபாதனம் பண்றது. அதை அதெல்லாம் சாதிக்க போற புராணங்கள் உபபாதனம் பண்றது. ஆனால் ஸ்ருதி என்ன பண்ணெடுத்தோம்னாக்க, திரிபுட்கரணத்தை சுருட்டு போயிடுச்சு. மூன்று பூதங்களுடைய சேர்க்கை அதை பண்ணெடுத்து. அது இது வந்து சாந்தோக்கிய உபனிஷத் ஆகாசத்தையோ வாயுவையோ சொல்லாம மீதி மூணு பூதங்கள் தேஜஸ், அது மாதிரி ஜலம், அது மாதிரி பிருத்திவி, இந்த மூணுத்துக்கும் திருவுட்கரணத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த திருவுட்கரணம் பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணம், அதுவும் சொன்ன மாதிரிதான் அர்த்தம் அது. அதனால பஞ்சீகரண பிரக்கிரியினாலேயே இந்த சிருஷ்டி என்பது நடக்கும், வெஷ்டி சிருஷ்டிங்கிறது. அதனால தச்ச சிருஷ்டிய சொல்றது அப்படின்றது சமஷ்டி சிருஷ்டி, வியக்தி சிருஷ்டிய சொல்றது வியஷ்டி சிருஷ்டி அப்படின்ட்டு கொத்தமங்கலம் சுவாமி அர்த்தம் பண்றார். அதனால தத்துவ சிருஷ்டின்னாக்க இது இது சுத்த தத்துவம், ஆகாச தத்துவம், வாயு தத்துவம், தேஜஸ் தத்துவம், ஜல தத்துவம், பிருத்வி தத்துவம். அது இப்பெல்லாம் என்ன சொல்றோம், இதெல்லாம் வியஷ்டிகளா தான் இருக்குது. அதனால வியக்தி நம்ம சொல்ற மாதிரியோ இது பிருத்வி அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியறது, கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ற காரியங்கள்லாம் வியக்தியா மாறி இருக்குது. ஆனா தத்துவமானது நமக்கு சூக்ஷமா இருக்கிறதுனால எதுவும் தெரியறதே கிடையாது. அதனால என்ன சமட்டி வித்தியா நான் உணவு புறக்கவே மாட்டோம், அதனால நம்மளால பார்க்க முடியாது. ஆகையினால சமஷ்டி சிருஷ்டின்றது சொல்லி எடுத்தோம். இப்ப வியஷ்டி சிருஷ்டியில வியக்திகளுடைய சிருஷ்டி, அது லோகங்களாகட்டும் அல்லது ஜீவ வர்க்கங்களாகட்டும் ஸ்தாவரங்களாகட்டும் எதுவானாலும் சரி, எல்லாமே
பஞ்சீகரண பிரக்கிரியினாலேயே வருது. இல்லையே சாந்தோக்கியோபனிஷத்து திருவுட்கரணம் தானே சொல்றது, பஞ்சீகரணத்தை சொல்லலையே அப்படின்னாக்க சொல்லாட்டா போட்டமே, அதனால ஒண்ணு நமக்கு விரோதம் இல்லை. அதெல்லாம் உபலட்சணம். திருவுட்கரணம் சொன்னாக்க பஞ்சீகரணமும் சொல்லப்பட்டதாக அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஆகையினால இது தோஷம் இல்லை. இது இங்கே இந்த ஸ்லோகத்தினாலேயே சாதிக்க போற இருக்கும். ஆகையினால பஞ்சீகரண பிரக்கிரியை ஒழுங்கா தெரியும்னுட்டோம்னாக்க நமக்கு எஷ்டி சிருஷ்டின்றது ஸ்பஷ்டமா ஆகும். இப்படி பஞ்சீகரண பிரக்கிரியை சொல்றதுனால இன்னொரு பெரிய லாபம் இருக்கு. என்ன லாபம் அப்படின்னா, இதெல்லாம் பின்னாடி வரப்போறது. யதார்த்த கியாதியை நாம வச்சுட்டு இருக்கோம். நம்ம சித்தாந்தத்துல ஒரு வஸ்துவை பாக்குறோம், கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வருது, வெறும் சிப்பியை பார்த்துட்டு அல்லது கிளைஞலை பார்த்துட்டு இது வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது, இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வருது. இந்த மாதிரி ஞானங்கள்லாம் ஏன் வந்தது அப்படின்னாக்க, அந்தந்த வஸ்துக்கள்ல பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணப்பட்டதுனால அந்தந்த வஸ்துக்கள்ல அந்தந்த இது இருக்கு, அம்சம் இருக்கு. எல்லாத்துலயும் எல்லாத்தினுடைய அம்சமும் இருக்கு. எல்லாத்துலயும் எல்லாத்தினுடைய அம்சம் இருக்கிறதுனால இதை நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க இதம் ரஜதம் அப்படின்னு நாம சொல்றோம். இதெல்லாம் புத்தி சரத்துலாம் வரப்போறது அழகா. நாலாவது சரத்துல நாதயிருப்தா யதார்த்தான் ஸ்லோகம் ஆரம்பிச்சு அழகா விளக்க போற சுவாமியே. ஆகையினால இந்த பிரக்கிரியை பஞ்சீகரண பிரக்கிரியை தெரியுன்றோம்னாக்க எல்லாத்துக்கும் சமாதானம்னா அழகா கிடைக்க போறது இது. அதனால இந்த பஞ்சீகரண பிரக்கிரியன்றது முக்கியமானது. இது நாங்க என்னவோ கற்பிச்சுள்ள, இது ஸ்ருதி சித்தம், ஸ்மிருதி சித்தம். உத்தமர் சுவாமி பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல சாதிக்கும் பொழுது, ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் அதுல சாதிக்கும் பொழுது, இது வந்து திருவுட்கரணம் பஞ்சீகரணம் சப்தீகரணம் கூட உண்டு அப்படின்னு சாதிச்சிருக்கார். மகது அகங்காரம் பஞ்சபூதங்கள் இந்த ஏழையும் சேர்த்துண்டு சப்தீகரணம் கூட ஒத்துக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சாதிச்சிருக்கார் ஒரு இடத்துல. ஆகினால இது கிரமம் இருக்கு, இந்த மாதிரி கிரமம் இருக்கு. இந்த கிரமம்தான் வெஷ்டி சிரிட்டிக்கு பிரயோஜகமா இருக்குது. அதனால இதை அங்கீகரிச்சுட்டு ஆகணும் அப்படின்னுட்டு சுதி சித்தமான விஷயத்த நமக்கு சுவாமி தேசிகன் போதிக்கிறார். சரி, இப்ப எப்படி இது பஞ்சீகரணம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பூதம் இருக்கு, மகாபூதம் இருக்கு, அத ரெண்டா பிரிச்சுடணும். ரெண்டா பிரிச்சாக்கா இந்த பக்கம் நாலு பாகம், அந்த பக்கம் நாலு பாகம், எட்டு பாகம் இருக்கு. அதாவது பன்னெண்டரை 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 பன்னெண்டு தொண்ணூத்தாறு எட்டரை நாலு நூறு சதவிகிதம் ஆயிடுது. ஒரு பூதம் அதை ரெண்டா பிரிக்கிறார். ரெண்டா பிரிச்சாக்க ஒரு பகுதி 50% அப்படியே இருக்கு, இன்னொரு பகுதியில 50% நாளா பிரியுங்கோ. இதுல பன்னெண்டரை 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 நாலு பன்னெண்டரை பாகம் இருக்கு. அத மாதிரி ஒவ்வொரு பூதத்தையும் ஆகாசம் ஒரு பகுதி 50% நாலு பன்னெண்டரை, இன்னொரு பகுதி நாலு பன்னெண்டரை. அத மாதிரி வாயு, அத மாதிரி தேஜஸ், அத மாதிரி ஜலம், அத மாதிரி பிருத்வி அப்படின்னு பன்னெண்டுங்கோ. இப்ப என்ன பண்ணணும், ஆகாசம் 50% தனியா வச்சிருங்கோ, மீதி கொல்லியோ நாலு பன்னெண்டரை பகுதி, அந்த நாலு பன்னெண்டரை பகுதிய வாயுல, வாயுடைய எல்லாம் 50 தனியா இருக்கு, ஒவ்வொன்றுத்திலையும் நாலு பன்னெண்டரைகளை தனியா எடுத்து வச்சிடணும். இப்ப என்ன பண்ணணும், ஆகாசத்துல இருக்கிற நாலு பன்னெண்டரை பகுதி இருக்கோல்லையோ அத வாயுவுக்கு ஒரு பன்னெண்டு, தேஜஸுக்கு ஒரு பன்னெண்டு, ஜலத்துக்கு ஒரு பன்னெண்டு, அத மாதிரி பூமிக்கு பிருத்திவிக்கு ஒரு பன்னெண்டு. அப்ப எட்டுல ஒரு கால் பாகம், ஒரு பூதத்தினுடைய எட்டுல ஒரு கால் பாகம் இன்னொரு பூதத்துக்கு சேர்றது, அது மாதிரி ஒவ்வொன்றும் சேர்றது. இப்ப பாருங்க, ஆகாசத்துல இருந்து நாலு,
வாயு தேஜஸ் ஜலம் பிரதிவிக்கு போச்சு. வாயுல இருந்து நாலு பன்னெண்டு பாகங்கள் ஆகாசத்துக்கு தேஜஸுக்கு ஜலத்துக்கு பிரதிவிக்கு, தேஜஸ் இருந்த நாலு பன்னெண்டு பாகங்கள் ஆகாசம் வாயு ஜலம் பிரதிவி, ஜலத்திருந்தது முதல் மூணு ஆகாசம் வாயு ஜல தேஜஸ் பிரதிவி. பிரதிவியில் இருக்கிற நாலு பன்னெண்டு பகுதிகள் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் அப்படின்னு வந்துருக்கு. இப்படி வந்துருத்துனாக்க எல்லா பூதங்கள்லையும் 50% அந்த பூதத்தினுடைய அளவு அதிகம், 50% இருக்கு. மீதி 50% மீதி நாலு பூதங்கள் சேர்ந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் வச்சுக்குவோங்க, ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொரு மகாபூதத்திலையும் தன்னுடைய பாகம் 50%, மீதி நான்கு அதாவது 50%, மீதி நாலு பூதங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள் சேர்ந்துருது. இப்படி சேர்ந்ததுன்னாக்க எல்லா பூதங்கள்லையும் எல்லா பூதங்களுடைய அம்சங்களும் இருக்கின்றன அப்படின்னு சித்திக்கிறது. எல்லா பூதங்கள்லையும் எல்லா அம்சங்களும் இருக்கின்றன அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி ஆச்சுனாக்க அப்ப என்ன பண்ணணும், இப்போ லோகத்துல இது ஆகாசம் அப்படின்னு சொல்றோம், பிரயோகம் இருக்கு, விவகாரம் எப்படி இருக்கு, வழக்கு சொல் வழக்கு, இது ஆகாசம் இது வாயு இது பிருதிவி இது ஜலம் இது தேஜஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஏன் அந்த மாதிரி விவகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அம்ச ஆதிக்கம், எதனுடைய அம்சம் அதிகமாக உள்ளதோ அந்த பூதத்தினுடைய பெயரினால விவகாரம் இருக்கு. சமஷ்டி சிருஷ்டியில ஆகாசம்னா சுத்த ஆகாசம், ஜலம்னா சுத்த ஜலம், பிருத்திவின்னா சுத்த பிருத்திவி, அத மாதிரி கலவையே கிடையாது. ஆனால் எஷ்டு சிருஷ்டிக்கு உபோத்பலகமா இருக்கச்ச இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை ஆழவே 50% ஆகாசத்தினுடைய அம்சம், 50% வாயுவினுடைய அம்சம், 50% தேஜஸினுடையது, 50% ஜலத்தினுடையது, 50% வாயுவினுடையது பிருத்திவியினுடையது. இப்படி மீதி 50% இவைகள் நாளும் ஒவ்வொரு பாகத்தை கொடுக்கறது. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுறதுன்னா எதனுடைய அம்சம் அதிகமா இருக்கோ அதை கொண்டு விவகரிக்கிறோம், அதை கொண்டுதான் விவகரிக்கிறோம். அப்படி விவகரிக்கிறதுனால லோக விவகாரமும் சரியா போயிடுறது. அதனாலதான் பாருங்க, இதம் ரஜதம் இயம் சுக்திகா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. இது சுக்தி அதாவது சிப்பி அல்லது கலைஞர், இது வெள்ளி அப்படின்னு லோகத்துல சொல்றோம். வெள்ளி பாத்திரத்தை தான் வெள்ளின்னு சொல்றோம். அதே அந்த கிளிஞ்சலை பார்த்துட்டு கிளிஞ்சல்னு தான் சொல்றோம், கிளிஞ்சல கிளிஞ்சல்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா வெள்ளி பாத்திரத்துல வெள்ளியினுடைய அம்சம் அதிகமா இருக்கு, கிளிஞ்சல்ல கிளிஞ்சலனுடைய அம்சம் அதிகமா இருக்கு, அதனால அப்படி சொல்றோம். சில சமயத்துல கிளிஞ்சல் வெள்ளி மாதிரி மினுமினுக்கிறது, அந்த மாதிரி வெள்ளி சில சமயம் அழுது விடையும், அது ஒழுங்காவே தேய்ச்சிருக்க மாட்டோம், அது அப்படியே உள்ளேயே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, நித்திய அப்படியே சுத்தி பண்ணாம அப்படியே உள்ள வச்சிருந்தோம்னா கருத்து போயிருக்கும். அது சின்ன ஸ்பூனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வச்சிருந்தோம்னா தூரத்துலன்னு பார்த்தா ஏதோ கிளிஞ்சல் மாதிரி தெரியும், கிளிஞ்சல் மாதிரி தெரியும், உண்மையிலே அது கிளிஞ்சல் இல்லை வெள்ளிதான். ஏன்னா அதனுடைய ரஜதத்தினுடைய அம்சமானது குறைஞ்சு போய் தெரியறது, அங்க கிளிஞ்சலுடைய அம்சம் அது என்னது கொஞ்சம் டிம்மா இருக்கு, மந்தலா மந்தமா தெரியறதுனால நாம என்ன பண்றோம், அது பளபளப்பு அதிகமா தெரியல. அதே பளபளப்பு அதிகமா தெரிஞ்சது கிளிஞ்சல்ல அப்படின்னா இது வெள்ளியோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. ஆகையினால அந்த கிரமம் இதனுடைய எந்த அம்சத்தினுடைய ஆதிக்கம் நம்ம கண்ணுக்கோ நம்ம ஞானத்துக்கோ புலப்படுகிறதோ அதை கொண்டு இத வந்து நாம விவகரிக்கிறோம், இது வெள்ளி இது கலிஞ்சல் அந்த மாதிரி நமக்கு பிரயோகம் வருது. திருவேங்கடமுடையான சேவிக்கிறவாளுக்கு தெரியும், வேற எந்த ஊர்லயும் அந்த மாதிரி பெருமாளுடைய திருமையினிலே திருமுகத்துல படப்படப்பு இருக்காது. இப்ப தேவ பெருமாள் சேவிச்சுட்டு வந்தேன், தாயார சேவிச்சுட்டு வந்தேன், அற்புதமா ஆளுக்காரு பெருமாள். ஆனால் இந்த ரெட்ட பொறுப்பாடு சேவிக்கிறது பரமபாக்கியம், அதுக்கோசரம் போனோம், ரொம்ப ஆச்சரியம் வந்தது, தாயார் அழகா எழுதினா
அவ வர்ற பர்யந்தம் பெருமாள் திருமுகத்துல சிரிப்பே இல்லை. பிராட்டி வந்த உடனே ரெண்டு பேரும் ஆனந்தமா சிரிக்கிறா, எல்லாரும் சிரிச்சா, விழுந்து சிரிக்கிறா, ஏன்னா சேத்தி ஆயிடுச்சே, அவ்வளவு அற்புதமா இருந்தா. ஆனா திருவேங்கடமுடையான் சன்னதியிலேயோ பத்மாவதி தாயார் சன்னதியிலேயோ ஜொலிப்பா பெருமாள், பெருமாளுடைய திருமுகமோ தாயார் திருமுகமோ அப்படியே ஜொலிப்போம். அது எப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அங்கிருந்து ஒருத்தர் சொன்னேன், இவன் என்ன பண்றானோ திருமுகத்துல கொஞ்சம் இளஞ்சம்பழம் சாறு இருக்கு பாருங்க, அதை பூசிடுவான்னு சொல்றா. எனக்கு உண்மையா என்னன்னு தெரியாது, அங்க இருந்தவா சொல்லிதான் தெரியும். அதை பூசிட்டு திருமுகத்துல பூசிட்டு துடைக்க மாட்டாரோ, துடைக்காம விட்டுட்டானாக்க அப்படியே ஜொலிப்பேர் பெருமாள் தாயாரோ பெருமாவோட இதெல்லாம் ஜொலி அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த ஜுவலனை எப்படி வந்தது, முதல்ல வரலையே, முதல்ல அப்படியே செப்பு அதுதான் தெரியுது. நம்ம பார்க்கச்ச அப்படியே சொர்ண விக்கிரகம், சொர்ண விக்கிரகம் அப்படின்னு நம்ம நினைச்சுருவோம் அந்த மாதிரி. ஆனா சொர்ண விக்கிரகம் பண்ண முடியாது, சொர்ணத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு அவ்வளவுதான். அதனால எந்த வஸ்துவா இருந்தாலும் இதுதான். அதோட இதோட தாத்பரியம் என்ன, பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணதுனால ஒவ்வொரு அம்சத்தினுடைய ஒற்றுமை சாதிருஷ்யம், அந்த சாதிருஷ்யமானது தெரியறது. அது தெரியவேதான் இத மாதிரி விவகரிக்கிறோம். இத வந்து எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார், நாதமுனிக விஷய சூக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாதிக்கிறார். அது இந்த ஜாதி சாணம் வச்சே தான். அது என்ன பாதிக்கிற ஒரு விஷயம், சோமாபாவே பிபூதீக கிரகணம் ஸ்ருதி சோதிதம் அப்படிங்கிறார். சோமனத்தை, சோமனத்தைய கொண்டு யாகம் பண்ணணும், சோமையனே எதையத்தேன்னு சோம யாகத்தை பண்றதுக்கு சோமனத்தை முக்கியம். ஆனால் அந்த சோமனத்தை கடைக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னா, எத்தனையோ கொடிகள் இருக்கே, ஏதாவது ஒரு கொடியை சொல்லாமே, அதை சொல்லட சொல்லி. ஏன் அப்படின்னாக்க, பூஜைகளை தான் ஒரு லதா ஒரு கொடி, அந்த கொடியை தான் வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. சோமாவே பூதீகம் சந்தன யாத்தனா ஒரு வாக்கியம் எடுத்திருக்காரு. சோம லதை இல்லைன்னாக்க பூதீகலத்தைய கொண்டு யாகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சோமாவயவ சத்பாவா, சோமங்களுடைய அவயவங்கள் இருக்கே அம்சம், அந்த அம்சமானது பூதீகலத்தையில தான் இருக்கு, அதனால அதை கொண்டு பண்ணு அப்படின்னு சொல்றது. இதான் சாதுஷ்ய விசாரம் பேர் இருக்கு. அதனுடைய ஒப்புமை இதுல இருக்கு, அதனுடைய தர்மங்கள் இதுல இருக்கு. இருக்கவே அந்த சிந்தனை கொச்சிமங்கலம் சுவாமி இதெல்லாம் நிறைய விசாரம் பண்ற சர்வங்கிருஷா வியாக்கியானத்துல. அதுல கயத்தை பார்த்து ஏன் பாம்பன் ஞானம் வரணும் அப்படின்னாக்கா, கயறு எப்படி தீர்க்கமா நீண்டு இருக்குதோ அந்த மாதிரி பாம்பும் நீண்டு இருக்குது. நீளமா இருக்கிறதுனால இது பாம்பு அப்படின்னு கயத்தை பார்த்துட்டு ஞானம் வர்றது. இந்த மாதிரி பிரக்கிரியை இருக்கு. அதனாலதான் சுக்திகை ரஜதம் இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் தெரிய மாட்டேன்றது. இதெல்லாம் கியாதி விசாரத்துல வரப்போறது. ஆனால் இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னா, இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை தான். இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டே பெருமாள் சிருஷ்டிக்கிற. அப்புறம் இந்த பஞ்சீகரண பிரக்கிரியினாலதான் சாதிருஷ்யம் தெரியறது, ஒப்புமை தெரியறது. ஒப்புமை தெரியவேதான் இத மாதிரி கியாதி விசாரங்கள் எல்லாம் பண்றோம். அதாவது இது கயிறு, இது பாம்பு, இது வெள்ளி, இது சிப்பி அப்படின்னு சுற்று லோகத்துல விவகாரங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் பஞ்சீகரண பிரக்கிரியை தான். பஞ்சீகரண பிரக்கிரியை வந்து திருவுத்கரணம் தானே சொல்றதுன்னா, அது அதனால ஒன்றும் தோஷம் இல்லை. அந்த திருவுத்கரணம்ன்றது பஞ்சீகரணத்துக்கும் உபலட்சணம் தான்ட்டு அதுக்கும் பதில் சொல்லிட்ட. ஏன்னா உபபிரமணங்கள் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ தைத்திரிய உபனிஷத்து என்ன பண்ணிச்சு, நேத்தி பார்த்தோம், தத் தேஜா சாந்தோக்கிய உபனிஷத், தத் தேஜா அசுரிஜத அப்படின்னு சொல்லிச்சு. தேஜஸ்தான் முதல்ல சிருஷ்டிச்சதாக சொல்றது. அடுத்தது தேஜஸ்தத்துவத்திலிருந்து ஜலம் உற்பத்தி ஆச்சு, ஜலத்திலிருந்து பிரதிவி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிச்சு. ஆனால் ஆகாசத்தினுடைய உற்பத்தின்னு சொல்லல, அதனுடைய பேச்சையே அங்க எடுக்கல.
வாயுவை பத்தியும் அங்க சொல்லவே இல்லை. ஆகாசத்தை பத்தியும் சொல்லல, வாயுவை பத்தியும் சொல்லல, அப்படி சொல்லாம இருக்கச்சு இப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதனால இங்க திருவுத்திரணம் எடுத்து, காரணம் என்ன? அது பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகல. கண்ணால நம்ம ஆகாசம் இது ஆகாசம் சொல்றதில்லை, இது வாயுன்னு பாக்கிறது இல்லை. அதே மீதி மூணு திரவியங்களை பார்க்கணும், பூதங்களை. ஆகையினால திருவுத்திரணம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா தைத்திரிய உபநிஷத்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, தஸ்மாத்மனா ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு அப்படின்னு பஞ்சி பஞ்ச பூதங்களுடைய சிருஷ்டியை சொல்லிடுச்சு. அந்த பஞ்ச பூதங்கள் சிருஷ்டியை சொல்லிடுச்சுனாக்கா, நீ வந்து தேஜஸையும் ஜலத்தையும் பிருத்திவியும் மட்டும்தான் ஒத்துப்பேன்னு சொன்னாக்க, இந்த ரெண்டு பூதங்களுடைய சிருஷ்டி இருக்கு ஆகாஷம் வாயு, அது வேணான்றியா? அதை நீ ஒத்துண்டியானாக்க பஞ்சீகரண பிரக்கிரியும் ஒத்துண்டுதான் ஆகணும். அதனாலதான் நம்ம உடம்ப சொல்லச்சே பாஞ்ச பௌத்திக காயம் அப்படின்னு ஒருத்தர விவகரிக்கிறோம். அஞ்சு பூதங்களாலான உடம்பு இது அப்படின்னு சொல்றோம். அதனால ஸ்ருதி சித்தமான விஷயத்துல அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் சரியான தத்துவம். ஸ்ருதி சொல்லாத விஷயத்துல நீ ஏத்துக்கவே வேண்டாம். அதே ஸ்ருதியானது சிருஷ்டி பிரக்கிரியை சொல்லிட்டு பஞ்சீகரண பிரக்கிரியை சொல்லாட்டாலும் திருவுத்கரண பிரக்கிரியை சொல்லெடுத்துடும். திருவுத்கரண பிரக்கிரியை இருக்கிறதுனாலதான் இந்த அது பஞ்சீகரண பிரக்கிரியும் சொல்லப்பட்டதாகவும் ஆகிறது, இந்த சிருஷ்டியும் சரியாகிறது, சாதிருஷ்யங்களும் சரியாகிறது, விவகாரங்களும் சரியாகிறது. ஆகையினால ஒரே ஒரு திருவுத்கரண ஸ்ருதியை கொண்டு இந்த பஞ்சீகரண பிரக்கிரியைகளையோ பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டிகளையோ எதையுமே நாம நிரசிக்க முடியாது. அதனால இதுதான் பத்ததி, இதுதான் பிரக்கிரியை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி உதாரித்து அருள்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சேவிச்சுட்டோம்னா ஸ்பஷ்டமா அர்த்தம் ஆயிடும். ஸ்வேதா பூதானி பித்வா புனரபி ச பினதி அர்த்தமேகம் சதுர்தாம் தைரேகைகஸ்ய பாகைஹி பரமனு கலயதி அர்த்தமர்த்தம் சதுர்பிஹி இத்தம் பஞ்சீகிருதைஸ்தைஹி ஜனயதி ச ஜகத்தேதுஹ அண்டகாரியாணி ஐதம்பரியே த்ருவத்த ஸ்ருதிஹி அதிககிராம் அக்ஷமா ஏக நிரோத்தம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது சிருஷ்டிங்கிறது ரெண்டு விதமா இருக்கு, சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டின்னு இருக்கு. இதுல வெஷ்டி சிருஷ்டியில வியக்திகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படணும், அதுக்கு சுத்தமான இந்த மகாபூதங்கள் இருக்கு. சமஷ்டி சிருஷ்டியில சிருஷ்டிக்கப்பட்ட அஞ்சு தத்துவங்களாகிற ஆகாஷாதி பூதங்கள் அவைகள் சுத்தமா இருக்கிறதுனால அவைகளை கொண்டு சிருஷ்டிக்க முடியாது. ஏன்னாக்க விஷ்ணு புராணத்துல நானா வீரியா பிரதக் பூதாக ததஸ்தே சம்மதி வினா நாசக்னுவன் பிரஜா சிரஷ்டும் அசமாகமிய கிருஷ்ணசஹ சமேத்யான்யோன்ய சயோகம் பரஸ்பர சமாஸ்ரயாஹ மகதாத்யா விசேஷாந்தாஹ ஷண்டம் உத்பாதயந்தி தே அப்படின்னு விஷ்ணுபுராணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது அஞ்சு பூதங்கள், அஞ்சு பூதங்களுக்கும் ஒவ்வொரு பூதத்துக்கும் தனித்தனி ஸ்வபாவம் ஸ்வரூபம் செயல் அப்படின்னு இருக்கு. அதனால நானா ரீதியாக பிரத்யக் பூதாக தனித்தனியா இருக்கு அவைகள்லாம். அவைகள்லாம் தனித்தனியா பிரகாசிக்கிறதுனால அது ஒண்ணுக்கு ஒண்ணு சேராம இருக்கு, எந்த காரியத்தையும் பண்ணவே முடியல. அதனால அசக்னுவன்னு பிரஜாக சிரஷ்டம் எவைகளையெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் இது தனித்தனி வீரியத்தோட தனித்தனியா இருக்கிறதுனால சிருஷ்டிக்கவே முடியல, ரொம்ப எதுவும் பண்ண முடியல.
அதனால ஏனகா கிருஷ்ணசா அசமாகமிய, சமாகம் இல்ல சேர்க்கல, சேராததுனால இது பூர்த்தியா ஒண்ணுமே சேரல, அதனால எதுவும் பண்ண முடியல. வேற என்ன பண்ணா அப்படின்னா அந்யோன்ய சம்யோகம் சமயத்திய, ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கை வந்துருச்சு அப்புறம் பஞ்சீகரண பிரக்கிரியினால பரஸ்பர சமாசிரியாகும். ஆகாசம் வாயு ஆசிரியிக்கிறது, வாயு தேஜஸ் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆசிரியிச்சுடுத்து, அப்படி ஆசிரியிச்சுட்டாக்கா மகதாத்யா விசேஷாந்தா, மகதாத்யா மகத்தத்துவம் பிரகிருதியில இருந்து மகத்தத்துவத்திலிருந்து மகத்தத்துவம் என்ன, அதுக்கப்புறம் அகங்கார தத்துவம் என்ன, அதன் பிறகு பூதங்கள், இந்த பூதங்கள் இவைகள் அதுல விசேஷாந்தா விசேஷ சப்தத்தினால பிரதிவின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. அதனால மகத்திலிருந்து பிரதிவி பரியந்தம் இருக்கக்கூடிய ஹி அண்டம், அண்டம் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை தே உத்பாதயந்தி, இந்த தத்துவங்கள்லாம் இருக்கே ஆகாஷாதி இவைகள்லாம் இந்த அண்டத்தையே உற்பத்தி பண்ணிவிடுத்து, பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனாலதான் இவைகள்லாம் உற்பத்தி பண்ணித்து, இல்லாத போன உற்பத்தியே ஆகாது அப்படின்ட்டு அங்க சொல்றது. அதனால இதுதான் வந்து சமயத்திய அந்யோன்ய சையோகம் சொன்னதுனாலதான் வெஷ்டி திருட்டிய சொல்லப்படுறது, அதனால இது முக்கியம். இது அதனால இங்க பாருங்க சகா எவனவன் ஜெகத்தேது, ஸ்லோகத்துல ஜெகத்தேதுன்னு இருக்குது, ரெண்டாவது பாதத்துல ஜெகத்தேது அப்படின்னு இருக்கு, மூணாவது பாதத்துல ரெண்டாவது பதிஞ்சு விடேன், மூணாவது சக ஜெகத்தேது, அந்த ஜெகத்துக்கெல்லாம் ஹேதுவாய் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் விழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஜெகத்தேது என்ன பண்ணினா அப்படின்னாக்க பூதானி அஞ்சு பூதங்களையும், அது எப்படி இருந்தது, சமஷ்டி ரூபமா இருந்தது, சமஷ்டி திருட்டியில திருட்டிக்கப்பட்ட அஞ்சு பூதங்கள், அவைகள் அவைகளை வேதா பித்வா ரெண்டா பிரிச்சுட்டேர், பித்வா அப்படின்னா பிரிக்கிறது, பிரிச்சுட்டு புனரபி திரும்பவும், அதாவது ரெண்டு ரெண்டா தான் பிரிச்சிருக்காரு, இப்போ ரெண்டு அம்சமா இருக்குது, அவைகள் நடுவுல ஏகம் அர்த்தம் சதுர்தா பினத்தி, 100% இருக்கக்கூடிய ஆகாசம் வாயு தேஜஸ் இந்த அஞ்சு பூதங்களையும் ஒரு பாகத்தை அப்படியே வச்சுட்டேன், 50%, மீதி 50% நாளா பிரிக்கிற ஏகம் அர்த்தம் ஒரு பாதியை சதுர்தா பினத்தி, இந்த ஜெகசிரஷ்டாவான எம்பெருமான் இத நாளா பிரிச்ச, அப்புறம் என்ன பண்ண ஏகைகஸ்ய தைஹி சதுர்பிஹி பாகைஹி, இந்த நாலு பகுதியா பிரிச்சாரோ இல்லையோ அத என்ன பண்ணாருனாக்க ஏகைகஸ்ய தனியா 50-50 பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு இதுல ஒவ்வொன்னுத்தையும் இந்த நாலு இதை தூக்கி ஆகாசத்துல வாயுவில தேஜஸ்ல இதுல பிருத்வியினுடைய நாலு பாகத்தை முதல் நாலு இதுல சேர்க்கிறார், ஏற்கனவே சொன்னமே அந்த மாதிரி 12.5% எடுத்து எடுத்து சேர்த்து விட்டுட்டார், சதுர்பிஹி பாகைஹி பரம் அர்த்தம் அர்த்தம் அணுகலையதி, அர்த்தம் அர்த்தம் ஒவ்வொரு 50% சேர்த்து விட்டார், இப்படி சேர்த்து விட்டதுனால என்னாச்சு, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆகாசம் அதுல 50% ஆகாசத்தினுடைய அம்சங்கள் இருக்கின்றன, மீதி 50% ஆகாசத்தினுடைய தொடர்பே கிடையாது, வாயுனுடைய 12, தேஜஸ்தனுடைய 12, ஜலத்தினுடைய 12, பிருத்வியினுடைய 12, எப்படி சேர்த்து விட்டுட்ட அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப 8ல் ஒரு பகுதி ஒவ்வொரு பூதத்திலிருந்து இன்னொரு பூதத்துக்கு போயிடுது, அப்படி போனதுனால என்ன ஆயிடுச்சுனாக்க அந்தந்த பூதங்கள்ல எல்லா பூதங்களுடைய அம்சங்களும் சேர்ந்து இருக்குது, இத மாதிரி இதான் பஞ்சீகரண பிரக்கிரியை, இத்தம் இவ்வாறு பஞ்சீகிருதைஹி தைஹி பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட அந்த பஞ்சபூதங்கள்னால
அண்டாதிகாரியாணி, பிரம்மாண்டத்திலிருந்து அனைத்து லோகங்களையும் எல்லாத்தையும் காரியாணி ஜனயதி, உற்பத்தி பண்ற பிரம்மா சிருஷ்டிக்கிற அவர் சிருஷ்டிக்கிறார். சதண்டம் அபவத் தெய்வம், அது எப்படி இருந்ததுதான் புரியும், அந்த பிரம்மாண்டம்ன்றது பார்க்கச்சே ஸ்வர்ணமயமா இருந்ததுதான் அது. அதான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருந்திருக்கும் அது. அது நடுவுல தஸ்மின் அண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமஹ, அந்த அண்டத்தின் நடுவுலதான் சதுர்முக பிரம்மா ஆத்ய சிருஷ்டி முதல் ஜீவன், அவர் எழுந்தருளே உட்கார்ந்துட்டு இருக்க, அவர் தான் முதல்ல எழுந்தருளே அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னுட்டு அது பிரதானம். அது கீதா பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல இந்த சம்சாரத்தை ஒரு அரச மரமாக உருவகப்படுத்தி உபதேசம் பண்ற பிரமாடி, எல்லா மரத்துக்குமே வேர் எங்க இருக்கும், அடியில இருக்கும், கிளைகள்லாம் மேல இருக்கும், ஆனால் இந்த சம்சாரமாகிற அஸ்வத்த விரக்ஷம் அரச மரம் இருக்கு அதுக்கு ஊர்த மூலம் அதஷாகம் அப்படிங்கிற முதல் ஸ்லோகத்திலேயே ஊர்த மூலம் மேலதான் வேர் இருக்குது, கீழேதான் சாகைகள் கிளைகள் இருக்கு அப்படின்னு சாதிக்கிற பெருமான் உபதேசிக்கும் பொழுது அதுக்கு எம்பிரமானார் வியாக்கியானம் பண்ற ஊர்த மூலம் ஏன் அப்படின்னா முதல் சிருஷ்டி சதுர்முக பிரம்மா தானே, அவனுடைய லோகம் தானே, ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் தபஹ அப்படின்லாம் சொல்லிட்டு ஓஹம் சத்தியம் அப்படின்னு சத்தியலோகம், அதுதான் மேல இருக்கு 7வது லோகம். அந்த சத்தியலோகத்துல சதுர்முக பிரம்மா அவன் மேல இருக்கான், அவன் துவாரா தானே வெஷ்டி சிருஷ்டியே ஆகிறது, அதனால வெஷ்டி சிருஷ்டி அவன் மூலமா தான் வருதுன்றதுனால அவன் தான் மேல இருக்கான், அவன் தான் வேறு சம்சாரத்துக்கு, அதனால ஊர்த மூலமா ஆயிட்டான் அவனுக்கு, அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம், அதனால அதஷாகம் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்றோம். கீழே இருக்கிற நம்ம சாகைகளா இருக்கோம் நாம எல்லாரும் அப்படின்னு, கீழே இருக்கக்கூடிய கலைகள் நாமம் அப்படின்னு அங்க சொல்றது. அதனால இந்த கெஷ்டி சிருட்டி பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட இந்த பூதங்கிறனால பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சு அந்த பிரம்மாண்டத்தின நடுவுல இவன் சதுர்முக பிரம்மா சிருஷ்டிக்கப்படுகிறான். அதனால இத்தம் இந்த மாதிரி அண்டாதிகாரியாணி ஜனயதி உற்பத்தி பண்ணிட்டான். சரி சாந்தோக்கியத்துல அங்க வாக்கியம் சிருஷ்டி பிரகரணம் ஆரம்பிக்கிச்சு, அந்த அஹம் இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவே அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி தாசாம் திரிவிரதம் திரிவிரதம் ஏகைகாம் கரவாணி அப்படின்னு இருக்கு. திருவுட்கரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு, நாமரூப வியாகரணம் பண்ண போறேன், அதுக்கோசரம் திருவுட்கரணத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு அங்க இருக்கு. நாமரூபத்தை நான் பண்ண போறேன் அதுக்கோசரம் திருவுட்கரணம் அப்படின்னு இருக்கு. அப்ப திருவுட்கரணம் தானே இருக்கு அங்க, திருவுட்கரணம் கூட தேஜஸ் என்ன ஜலம் என்ன அன்னசப்த வாக்கியமான பிருதிவி என்ன இந்த மூணுத்துக்கு தானே அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங் அப்படியானாக்க பஞ்சி பஞ்சபூதானான் பஞ்சீகரணம்னு நீங்க சொல்றது எப்படி, அது அப்ராமாணிக்கமா இருக்கே அப்படின்னு கேட்ட அதுக்கு பதில் ஏகா திருவிருத்வஸ்ருதி, இந்த சாந்தோக்கியத்துல படிக்கப்பட்ட ஒரே ஒரு திருவுட்கரணம் பண்றதுன்ற ஸ்ருதியானது அதிகிராம் பஞ்சீகரணபரானாம் பகுணாம் வாக்கியானாம் அர்த்தம் பண்றான். பஞ்சீகரண பிரக்கிரியை சொல்லக்கூடிய பல வாக்கியங்கள் பல வாக்கியங்கள் அவைகள் பல வாக்கியங்கள் இருக்குது, அவைகளுடைய ஐதம்பரியம் ஐதம்பரியம்னா தாத்பரியம், அவைகளுடைய தாத்பரியத்தை நிரோத்தம் நிரோத்தம் அதை தடுக்கிறதுக்கு அந்த தாத்பரியத்தை தடுக்கிறதுக்கு அது இல்லாம பண்றதுக்கு அக்ஷமா சமர்த்தா, அதுக்கு சமர்த்தனே இல்லாது சமர்த்தனே இல்லாது அதுக்கு சமர்த்தியம் கிடையாது. ஏன்னா பல பல ஸ்ருதிகள் பல ஸ்ருதிகள் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு,
பல ஸ்ருதிகள் என்ன சொல்றதுன்னா பஞ்சீகரண பிரக்கிரியும் சொல்றது, அதாவது ஸ்ருதியோ அல்லது ஸ்மிருதியோ, ஸ்ருதியோ ஸ்மிருதியோ இந்த மாதிரி பஞ்சீகரண பிரக்கிரியும் சொல்றது. இப்படி பஞ்சீகரண பிரக்கிரிய சொல்றதுனால அது இல்லை அப்படின்னுட்டு நம்மளால சொல்லவே முடியாது. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அது ஸ்ருதி சொல்லெடுத்து மிருதி சொல்லெடுத்து அது மட்டும் இல்ல சிருஷ்டி பிரக்கிரியிலையும் அதெல்லாம் சொல்றது சொல்றக்கவே அது இல்லேன்னுட்டு நாம எப்படி சொல்ல முடியும்? அத சொல்லவே முடியாது. ஆகையினால இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது மாத்திரம் இல்ல, இங்க வந்து ஒரு இந்த வாக்கியம் இருக்கு, இது ஸ்மிருதி ஸ்மிருதி வாக்கியங்களையும் உதாரிக்கிறார். அந்த வாக்கியம் என்ன சொல்லித்து அப்படின்னாக்கோர்த்தபாக வாயு தேஜ பயோபுவாம் அர்த்தானி யானி வாயோஸ்து யோம தேஜ பயோபுவாம் அப்படின்னு சொல்றது. அதாவது வியோம்னக அர்த்தபாகாக, இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம என்ன தாத்பரியம் சொன்னோமோ அதே இது இந்த ஸ்மிருதி வசனத்தை இட்டுதான் சுவாமி தேசிக்கணும். இதுக்கு ஸ்லோகம் சாதிக்கிறார், வியோம்னக அர்த்தபாகாக, வியோம அப்படின்னாக்கா ஆகாசத்துக்கு பேரு, அதனுடைய பாதி பாகங்கள் அது நாலு விதமா இருக்கு, நாலு பாகமா இருக்கு, நாலு பன்னெண்டு. சத்வாரக வாயு தேஜ பயோபுவான், வாயு என்ன, தேஜஸ் என்ன, ஜலம் என்ன, பிருத்திவி என்ன, இந்த நாலு திரியும் அது சேர்றது. அர்த்தானி அணிவாயோஸ்து வியோம தேஜ பயோபுவான் இத மாதிரி சொல்லிட்டே வரணும். இந்த மாதிரி ஸ்மிருதி இருக்கு. இந்த ஸ்மிருதிக்கு விரோதமாக, ஏன்னா உபபிரமணம் முக்கியம் இல்லையோ, ஸ்ருதியும் முக்கியம், ஸ்ருதி தத்துவ சிருஷ்டி பிரக்கிரியை சுருடுபடுத்து, அந்த மாதிரி ஸ்மிருதியோ இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை இல்லைன்னாக்க எந்த படைப்பையும் பண்ணவே முடியாது, எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சுருடு போயிடுத்து. ஆகையினால இது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த ஒரு திருவுக்கரண பிரக்கிரியை சொல்லக்கூடிய ஸ்ருதியானது பல இடங்கள்ல விளக்கப்பட்ட பஞ்சீகரண பிரக்கிரிய தடுக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் போராது. அது போராது, சாமர்த்தியம் போராதுன்னா என்ன அர்த்தம்? சாமர்த்தியம் போராதுன்னா இது சரியா வராது. இது ஒண்டியே பிரமாணம் இல்லை. பஞ்சீகரண பிரக்கிரியும் முக்கியம், இந்த பிரக்கிரியையும் முக்கியம், திருவுருக்கரண பிரக்கிரியும் முக்கியம். திருவுருக்கரண பிரக்கிரியை சொல்றதுனாலே பஞ்சீகரண பிரக்கிரியானது சொன்னதாக ஆகிறது அப்படின்னு தாத்பரியம். அதை இங்க சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். த்வேதா பூதானி பித்வா புனரபிச்ச பினத்தி அர்த்தமேகம் சதுர்தா தைரேகைகஸ்ய பாகைஹி பரமணு கலயதி அர்த்தமர்த்தம் சதுர்பி இத்தம் பஞ்சீகிருதைஸ்தை ஜனயதி ச ஜகத்தேது அண்டாதி காரியாணி ஐதம் பர்யம் த்ருவத்வ ஸ்ருதி அதிககிராம் அக்ஷமா ஏக நிரோத்தும் கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.